ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா யூஸ்ஃபுல்லான 4 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் ஈக்கு வளர்க்குமாறு இருக்கும். அதை வந்து நம்ம பிடிச்சி பெருக்கும்போது அந்த ஈக்கு எல்லாமே நம்ம கையில் குத்தும். அப்படி குத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த சாக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சாக்ஸை அந்த விளக்குமாறு இருக்குல்ல, அந்த விளக்குமாறில் நம்ம வந்து கீழே அடியிலேருந்து போட்டு விட்டுடலாம். அப்படி நம்ம போட்டு விடும்போது நம்ம கையில் வந்து அந்த ஈக்கு வந்து குத்தாது. பெருக்கும்போதும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஏதாட்டும் ஒரு சோப்பு, வாசனை சோப்பு எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி லக்ஸ் சோப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சோப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இப்படி துருவுற கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். சோப்பை கொஞ்சம் கொஞ்சமாக அடி துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்ததை, துருவி எடுத்த சோப்பை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கர்சீஃப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம துருவி வச்ச சோப்பை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம ஃபோல்ட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்தாலே போதும். அதை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடிச்சிட்டு அதில் ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டு நம்ம அதை கட்டிக்கலாம். ஏன்னா சோப்பு வந்து கீழே கொட்டிடக்கூடாது இல்லை, அதனால் நம்ம அதில் ஒரு ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? போட்டதை நம்ம வீட்டில் அழுக்கு துணிலாம் வச்சுருப்போம்ல பேஸ்கெட்டில், அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச அந்த கர்ச்சீஃபில் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சோப்பு இதை உள்ளே போட்டுட்டு அதுக்கு மேலே அழுக்கு துணி போட்டு வச்சுருந்தோன்னா அந்த கெட்ட வாசனை எதுவுமே வீசாது, சோப்பு வாசனை தான் நம்மளுக்கு வரும். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும், துணி துவைச்சி முடித்ததும் அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இதே போல் நம்ம கர்ச்சீஃபில் சோப்பு கட்டி உள்ளே போட்டுட்டோன்னு சொன்னோன்னா ஸ்மெல் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து தக்காளி வந்து சில டைம் அதிகமாக வாங்கியிருப்போம், இல்லை கொஞ்சமாக வாங்கினாலும் பரவாயில்ல. அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த தக்காளி மேலே இருக்குல்ல அந்த இந்த கண்ணு, அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல, ஏதாட்டும் ஒரு எண்ணெய் எடுத்து அது மேலே லைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டில் அடுக்கி வச்சிட்டோன்னு சொன்னால், கமுத்தி வைக்காமல் இந்த மாதிரி நேராக எண்ணெய் தடவி நேராக இந்த மாதிரி வச்சிட்டோன்னு சொன்னால் தக்காளி வந்து 10 நாள் ஆனாலும் கெடாமல் அழுகி போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம வச்ச மாதிரியே. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எல்லா தக்காளிலேயும் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி இப்படி நேராக வச்சிடலாம். கெட்டே போகாது, 10 நாள் ஆனாலும் அழுகாது. கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் சார்ஜ் போடுவோம் மொபைலுக்கு. அது வந்து சில ஒயர் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண மாஸ்க்கு இல்லை யூஸ் பண்ணுற மாஸ்க் இருந்தாலும் அந்த மாஸ்க் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மொபைலை இந்த மாதிரி வச்சுட்டு பேக் மாதிரி அந்த சார்ஜர் மாதிரி மேலே தொங்க விட்டுட்டோன்னா, தொங்க விட்டு சார்ஜ் போட்டோம்னா மொபைலும் கீழே விழாது, நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கிற ஒயரில் ஈஸியாக சார்ஜ் போட்டுடலாம். இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்பும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.